ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு அத்தேனா ஸ்டடீஸ் நம்ம பால்ட்டியில் பார்ட் டூ அதாவது சிட்டிசன்ஷிப் பற்றி வந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் படி ரெண்டு விஷயங்கள் வந்து நமக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க எப்படி வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் வந்து அக்யூர் பண்ணுறது அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்பை இழக்க நேரிடும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த ஆக்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம சிட்டிசன்ஷிப் பெறுறதுக்கு ஐந்து முறையில் வந்து பெறலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பை பர்த் பை டெசன்ட் பை ரிஜிஸ்ட்ரேஷன் பை நேச்சுரலைசேஷன் பை இன்கார்ப்ரேஷன் ஆஃப் டெரிட்டரி ஸோ இந்த அஞ்சு படி நம்ம சிட்டிசன்ஷிப்பை வந்து அக்யூர் பண்ணலாம் நம்ம எந்தெந்த மதட் படி சிட்டன்ஷிப் இழக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெனௌன்சியேஷன் டெர்மினேஷன் அப்புறம் டிப்ரிவேஷன் ஃபஸ்ட்டு நம்ம சிட்டிசன்ஷிப் வந்து எப்படி வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை பர்த் பை பர்த்தில் மூணு கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்திங்கன்னா இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஃபஸ்ட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்திருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்திய குடியுரிமை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் நிறைய அனானிஸ் வந்து இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஃபாரினர் வந்து இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவுக்கு வரப்போ அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வழங்கப்பட்டுடுது இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனால் ஸோ அதை ஓவர் கம் பண்ணுங்கிற வகையில் செகண்ட் கண்டிஷனை வந்து போடுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூலை நைன்டீன் எயிட்டி செவனுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு குடியுரிமை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தி எழு எழுதுறாங்க ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து முறைகேடுகள் வந்து நடக்குது இல்லீகலாக வந்து இந்தியன் உமன்ஸை வந்து மேரேஜ் பண்ணி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து அக்கீரப் பண்ணுறக்கூடிய அந்த நிலைமை வந்து ஏற்பட்டுருக்கு இந்த செகண்ட் கண்டிஷனால் ஸோ அதையுமே வந்து முடிவு கட்டணும் கட்டணுங்கிற வகையில் தேர்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்க்கு அப்புறம் இந்தியாவில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து யாராவது ஒருத்தவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம் இல்லை ரெண்டு பேருமே இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம் அப்படி ஒருத்தவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க கண்டிப்பாக இல்லீகல் மைக்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பை டெசன்ட் மரபின் அடிப்படையில் எப்படி இந்திய குடியுரிமையை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்குமே என்ன பண்ணுறாங்க கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஒரு குழந்த இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் பத்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்குள்ளே இந்திய இல்லாமல் வெளியில் பிறக்குது அப்படின்னா அவங்களுடைய அப்பா வந்து கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக வந்து இருந்திருக்கணும் எப்போது அப்படின்னா அந்த குழந்தையோட பிறப்பப்போ ஸோ பிறக்கிறப்ப அவங்க அப்பா வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக இண்டியன் சிட்டிசன்ஷிப் வந்து வழங்கப்படும் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஒரு திருத்தம் வந்து கொண்டு வராங்க டென்த்து டிசம்பர் நைன்டீன் நைன்டி டூக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வெளியில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட அம்மா இல்லை அந்த அப்பா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க இந்தியன் சிட்டிசனாக இருந்தாவே போதும் அந்த குழந்தைக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வழங்கப்படும் ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு கண்டிஷன் வந்து புதுசாக போடுறாங்க தேர்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபோருக்கு அப்புறம் இந்தியாவுக்கு இல்லாமல் வெளியில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் முறைப்படி தான் குடு குடியுரிமை வந்து வழங்கப்படும் தோ அவங்க அம்மாவும் அப்பாவும் இண்டியன் சிட்டிசன்ஸாக இருந்தாலுமே கூட அதுவுமே கண்டிப்பாக அந்த குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய இந்திய குதுரிமை வந்து அந்த குழந்தைக்கு வந்து வழங்கப்படும் மூணாவது பை ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது யாருக்காக அப்படின்னா முழுக்க முழுக்க பர்சன்ஸ் ஆஃப் இண்டியன் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பிஐஓன்னு சொல்லுவாங்க அவங்களுக்காக தான் வந்து ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த பை ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இந்தியாவோடய வம்சாவளி பொறுத்தவரை வெளிநாட்டில் போய் வாழ்ந்துட்டுருக்காரு அவங்களுடைய பசங்களோ இல்லை பேர குழந்தைங்களோ இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பை வந்து அக்யூர் பண்ணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணாவே போதும் அவங்களுக்கு வந்து அந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து கொடுக்கப்படும் ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் சில திருத்தங்களை வந்து கொண்டு வராங்க என்ன தான் வந்து அவங்களோட இந்தியன் ஆரிஜினாக இருந்து நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து அக்யூர் பண்ண நினச்சாலும் அவங்க கண்டிப்பாக இந்தியாவில் செவன் இயர்ஸ் வந்து வசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வந்து போடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா ரெசிடென்ஸ் பற்றி எதுவுமே சொல்லவே கிடையாது ஆனால் செகண்ட் கண்டிஷனில் அவங்க கண்டிப்பாக செவன் இயர்ஸ் வந்து வசிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தேர்டு கண்டிஷன் இந்தியன் சிட்டிசனை மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபாரின் மேலோ ஃபீமேலோ இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து அக்யூர் பண்ண விரும்பினா அவங்க மேரேஜ் பண்ணி செவன் இயர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கண்டினியூஸாக வந்து வாழ்ந்துருக்கணும் வாழ்ந்ததுக்கப்புறம் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து அக்யூர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையும் ஆட்டோமேட்டிக்காகவே இந்தியன் சிட்டிசன்ஸாகவே கருதப்படும் நெக்ஸ்ட்டு பை நேச்சுரலைசேஷன் ஸோ இந்த நேச்சுரலைசேஷன் கான்செப்ட் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா படத்தை வந்து கொஞ்சம் நம்ம ரெஃபரன்ஸாக வந்து எடுத்துக்கணும் அவத்தார படத்தில் மனிதர்கள் இருப்பாங்க அப்புறம் நேவி கிரக மக்கள் இருப்பாங்க ஸோ இந்த மனுஷங்க வந்து அவத்தார் மூலயமா அந்த நேவி கிரக மக்கள்கிட்ட போயிட்டு அவங்களோட மொழி எப்படி அவங்க கலாச்சாரம் எப்படி அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் தங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த நேவி மக்களோட மக்களாகவே வந்து அந்த அவத்தார் வந்து மாறிடும் ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஃபாரினருக்கு எப்படி வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த நேச்சுரலைசேஷன் அந்த ஃபாரினர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து பெறணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவர் தன்னோட தாய்நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை வந்து தியாகம் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து சேவை பண்ணியிருக்கணும் பன்னெண்டு மாதங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எயித்து ஷெடியூலில் வரையறுக்கப்பட்ட ஏதாவது ஒரு இந்திய மொழியில் வந்து அவர் வந்து பிரசித்தி பெற்றவராக வந்து இருக்கணும் இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகி ஒரு ஃபாரினர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து அந்த ஃபாரினருக்கு நம்மளுடைய இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து ப்ரொவைட் பண்ணும் எக்ஸாம்பிள் மதர் தெரேசா அவங்க நேச்சுரலைசேஷன் முறைப்படி தான் இந்தியன் சிட்டிசனாக மாறியிருப்பாங்க ஸோ லாஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின் சொல்கிறாங்க இந்திய அரசாங்கம் ஒரு புது டெரிட்டரியை வந்து தனக்குள்ளே இணைச்சிக்குது அப்படின்னா அந்த டெரிட்டரியில் இருக்கக்கூடிய மக்களும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்திய பிரஜைகளாக வந்து மாற்றப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் நம்ம இந்தியாவில் நினச்சிப்போம் அப்போ பாண்டிச்சேரி மக்களும் ஆட்டோமேட்டிக்காக இந்திய பிரஜைகளாக மாறிடுவாங்க நம்மளோட குடியுரிமை வந்து அவங்களுக்கும் வந்து கொடுக்கப்படும் இப்போ நம்ம எப்படி எப்படிலாம் ஒரு சிட்டிசன் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து லாஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம் ஸோ இதில் மூணு ம மெத்தட் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா ரெனௌன்சியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா எனக்கு இந்தியாவோடய சிட்டிசன்ஷிப் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக வந்து துறக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெனௌன்சியேஷன் ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா டெரிமினேஷன் இப்போ ஒருத்தவர் வந்து வாலண்டியராக இன்னொரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பை வந்து அக்யூர் பண்ணிட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து அங்கே டெர்மினேட் பண்ணப்படும் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டெரிமினேஷன் ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டெப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சில மால் ப்ராக்டிஸ் மூலியமாக அப்படி இல்லை அப்படின்னா சில இல்லீகல் ட்ரேடு வித் எனிமி கண்ட்ரிஸ் ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட்டுக்கு எதிரான சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய குடியுரிமை வந்து அரசாங்கத்தால் பறிக்கப்படும் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டெப்ரிவேஷன் ஸோ இந்த மூணு மாதிரி மூலிமா தான் நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் வந்து நம்ம வந்து இலக்கு நேரிடும் நெக்ஸ்ட்டு மூணு முக்கியமான டேர்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ரெசிடென்ட் இந்தியன் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியனோட சிட்டிசனாக தான் இருப்பாங்க ஆனால் ஒரு சர்டின் பர்பஸ்க்காக ஃபாரின் போயிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் படிக்க போயிருப்பாங்க இல்லை வேலை செய்ய போயிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இந்தியன் சிட்டிசனாக இருந்து ஒரு படிக்குலர் பர்பஸ்க்காக ஃபாரினுக்கு போகிறவங்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இண்டியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா பர்சன் ஆஃப் இண்டியன் ஆர்ஜின் ஸோ இந்தியாவை பூர்வீமா கொண்ட ஒருத்தர் என்ன இருப்பார் அப்படின்னா வெளிநாட்டில் வந்து குடியேறி இருப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் உள்ளவங்க வந்து சில பேர் வந்து மல்தீவ்ஸ் வந்து போயிருப்பாங்க ஸோ மல்தீவ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆரிஜின் உள்ளவங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஸோ அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் கீழே சில கண்ட்ரிஸ் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டிருக்காங்க அது என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா பூட்டான் ஆப்கானிஸ்தான் சைனா நேபாள் ஸோ இங்கே இருக்கிறவங்களாம் வந்து பர்சன்ஸ் ஆஃப் இண்டியன் ஆரிஜினாக வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து தெளிவாக வந்து சொல்லிடுது ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் தான் அவங்க ஃபாரின் கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப் வாங்கி வந்து இருக்காங்க இருக்கிறப்போ அவங்களுக்குமே இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கலாம்ங்கிற ஸ்கீம் தான் இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அப்படிங்கிற அந்த ஸ்கீமு ஸோ அவங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்புடின்னா டூவல் சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்குது ஸோ அந்த கண்ட்ரிக்கான சிட்டிசன்ஷிப்பும் அவங்க வந்து என்ன பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் அவங்க இந்தியன் ஆரிஜின் இருக்கிறதால இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பும் வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நினைவூட்டும் விதமாக தான் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பாரதிய பார்வசி திவஸ் ஜனவரி நைன்த் அன்னைக்கு வந்து கொண்டாடி வந்துட்ருக்கோம் இந்தியன் சிட்டசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல இன்ன வரைக்கும் ஒம்பது தடவை வந்து திருத்தங்களை பண்ணியிருக்காங்க நைன்டீன் ஃபிஃப்டி செவன் நைன்டீன் சிக்ஸ்டி நைன்டீன் எயிட்டி ஃபைவ் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் நைன்டீன் நைன்ட்டி டூ டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீன் ஸோ இந்த மாதிரி ஒம்பது முறை வந்து திருத்தங்கள் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் நைன்டின் ஃபிஃப்டி ஃபைவ்ல என்னென்னு வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து எத்தனை முறை வந்து அமென்மெண்ட் வந்து பண்ணப்பட்டிருக்குங்கிறதுலாம் வந்து பற்றி பார்த்து பார்த்தோம் ஸோ இதோட பார்ட் டூ ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது சிட்டிசன்ஷிப் வந்து முடிவடையுது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வியூஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்